காட்டுக்குள்ள சாமியார் ஒருத்தர் வீடு கட்டி வாழ்கிறார். அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான வீடு. அதில் எல்லாரும் வந்து தங்கலாம், மக்கள்லாம் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகா மையத்தினுடைய சத்குரு அப்படிங்கிற அந்த ஆசாமி. அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக தெரிகிறாரு. பாவம், அவரை போய் வந்து இவங்கெல்லாம் கொலையாளிங்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னமோ சொல்கிறாங்க. அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. யானையினுடைய வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு லேடி கூட வந்து யோகா மையத்துக்கு வந்து பயிற்சிக்காக போயிருக்காங்க. பார்த்தா அவங்க இறந்து போனதுக்கு காரணமும் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. இப்படி அவர் சத்குருலாம் பார்த்தா ரொம்ப அப்பாவித்தனமான ஒரு மனிதராக இருக்கார். முக்கியமாக வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்கன்னா ஈஷா யோகா மையம் போகாமல் வரமாட்டாங்க. இப்படி அப்படி ஒரு நல்ல மனிதர், ஒரு தேசப்பற்று மிக்க ஒரு நபர், நாட்டுக்காக வந்து சைக்கிள் பேரணி போகிறாரு, மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஊர் ஊராக போகிறாரு, இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு காட்டை பூரா அழித்து இப்போ யானைகளுடைய வழித்தடத்தை பூரா மாட்டி சமூகத்துக்கு பெரிய அளவில் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏகப்பட்ட ஃபண்டுலாம் வந்து ஃபாரின் ஃபண்டுலாம் அவருக்கு வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே லீகலாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எதுக்கு மக்கள் போகணும்? இப்போது அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து மானபங்கப்படுத்தப்படுறாங்க, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறாங்க. சரி, அப்போ அங்கே போகாமே தவிர்த்துடலாம்ல, அப்புறம் எதுக்கு மக்கள் போகணும்? அங்கே போயிட்டு எனக்கு இங்கே குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? நம்மளால் அரசாங்கத்தை எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எதிர்க்க முடியாது, கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. இன்றைக்கி தேதிக்கு வந்து ஈஷா யோகா மையம் இவ்வளவு தூரம் வந்து ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கு, இவ்வளோ தூரம் இல்லீகலாக வந்து பணத்தை பூரா இது பண்ணியிருக்காங்க, காடுகளெல்லாம் அழித்து தான் வந்து இந்த இடத்தையே வந்து கோயம்புத்தூரை வந்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தோம் அப்படின்னா அந்த வழக்கு நிற்குமான்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்க லீகலாக தானே கட்டியிருக்காங்க, ஏன்னா பள்ளிக்கூடங்கள்லாம் அமைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டை வந்து அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லையே. ஸோ காட்டுக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் அவங்க மட்டும் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு எதிராக வந்து மக்களால் போராட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் போராட முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும் குரல் கொடுப்பாங்க. எப்படி, நானும் அந்த கட்சியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக. வேல்முருகன் கூட சொல்லியிருக்காரு, வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சி தலைவர், நீதி விசாரணை நடத்தணும், ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் வந்து குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கெல்லாம் வேண்டுகோள். இவங்கெல்லாம் அவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காமிச்சுக்கிறதுக்காக குரல் எழுப்புகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதுக்காக வந்து மக்கள் நலன் சார்ந்து வந்து யாராவது குரல் கொடுக்குறாங்களான்னு கேட்டிக்கிறேன், யாருமே கிடையாது. சுபஸ்ரீ செத்தா என்ன, சாகாட்டி நமக்கு என்ன, நம்ம அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்போது அந்த கணவர் பழனிக்குமாரும் அந்த 11 வயசு பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு என்ன வந்துச்சு, அது அந்த பிள்ளையோட தலையெழுத்து அந்த பழனிக்குமார் அப்படிங்கிற அவர் எதுக்கு அனுப்புகிறாரு முதல்ல? ஈஷா யோகா மையத்துக்கு தியானம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி எதுக்கு அனுப்புகிறாரு? அதுதான் தப்பு. அதை விட்டுட்டு ஈஷா யோகா மையத்திலேருந்து அவங்க வந்து ஓடுறதுக்கு ஓடுறாங்கன்னா ஏன் ஓடுறாங்க? நடந்து போக வேண்டிதானே, நடந்து போகணுன்னா அந்த வந்து கிணத்துல வந்து தவறி விழுந்திருக்க மாட்டாங்கல்ல, கரெக்டு தானேங்க? அப்போது ஈஷா யோகா மையத்துக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு மக்களை எதுக்குங்க தேடி போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் ஒரு படிக்காத பாமரனாக வந்து கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது, அந்த பிரச்சனையை விட்டு விலகி நிற்க வேண்டியதானே. அவன் பஞ்சாயத்து பண்ணுறான்னு தெரியுது, அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து போய் தேடாமலே இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்த அவனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவானே. அப்போது ஈஷா யோகா மையத்தை வளர்த்து விட்டதே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து அவங்கெல்லாம் வர்றாங்க போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்கூட ஈஷா மையத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சுபஸ்ரீயோட மரணம் மாதிரி நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து இழப்பு விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை புறக்கணிக்கணும்ல, அதை யாராவது செய்கிறோமா? இன்றைக்கி தேதிக்கு அதை செஞ்சோம் அப்படின்னாலே ஈஷா அப்படிங்கிற கர்நாடகாவிலேருந்து கஞ்சா குடிச்சிட்டு வந்த அந்த ஈஷா அப்படிங்கிற யோகா மையத்தை வச்சு நடத்தக்கூடிய சத்குரு அப்படிங்க கஞ்சா குடிச்சிட்டு வந்தாருங்கிறது நான் சும்மாலாம் சொல்லலை. இதே கேள்வியை 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் கஞ்சா குடிக்கிதானே அப்படின்னு சொல்லிட்டு சத்குருவை பார்த்து கேள்வி கேட்ட நிகழ்வுலாம் நடந்திருக்கு.
சத்குருவை பார்த்து நீ ஒரு கஞ்சா குடிக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளரே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் பெரிய அளவில் வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்குருவை ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்டாங்க. அந்த பத்திரிகையாளருக்கு அடிவிடுந்த நிகழ்வுகள்லாம் வந்து நடந்திருக்கு கோயம்புத்தூரில். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மேக்சிமம் நிறையா செய்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய அபிமானியாக மாறி போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா சேட்டலைட் சேனலும் மார்க்கெட்டிங்கை நோக்கி ஓடிடுச்சு. ஸோ அப்போ உண்மைத்தன்மை வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் வருமானு கேட்டால் செய்தி சேனல்கள் அந்த இடத்துல வந்து கிணத்துல போய் அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, அந்த சுபஸ்ரீயினுடைய மரணத்தை பற்றின இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது காவல்துறை சிறப்பாக நடத்திடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க நடத்துவாங்க, அதில் வந்து மாட்டுக்கிறது இல்லை. ஏன்னா தமிழக அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுனால அதெல்லாம் நடத்துவாங்க. ஆனால் கிணத்துக்குள்ளே ஏன் வந்து அந்த புள்ள போய் விழுந்தாங்க அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் உடம்பை வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேத பரிசோதனை பண்ணி எரியூட்டினீங்க அப்படின்னு, ஒரு கேஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதே தெரியாத அளவில் வந்து மக்கள்லாம் வந்து ஐயப்படுறாங்க. ஈசா யோக மையத்துலேருந்து ஒரு பெண்ணு வந்து அவசர அவசரமாக ஏன் வெளியில் ஓடி வர்றாங்க, ஓடி வந்து தன்னுடைய கணவனுக்கு கால் பண்ணுறதுக்காக யாரோ தெரியாதவங்களுடைய நம்பர்கிட்டருந்து ஃபோனை வாங்கி தன்னுடைய கணவருக்கு தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறாங்க. அவர் எடுக்கலைன்னு சொன்ன உடனே அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அந்த லேடிகிட்ட பதிவு பண்ணிவிட்டு ஓடுறாங்க மறுபடியும். அப்புறம் ஒரு பெண்ணை வந்து தமிழ்நாட்டில் ஓட ஓட துரத்தி கொலை செஞ்சுருக்காங்களா, இல்லை அவங்க ஓடி போய் தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற விவரத்தை இந்த நாட்டில் வெளியில் கொண்டே வர முடியாது. ஏன் அப்படின்னா எதுக்கு கொண்டு வரணும், அது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பெண்ணுக்கு நடந்த நிகழ்வு அவ்வளோதான். அப்போ இதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லைல்ல. அப்போது இங்கே அதிகாரம்தான் பெருசு, மக்கள் இங்கே பெருசு கிடையாது. அவசர அவசரமாக எரியூட்ட வேண்டிய தேவை எங்கே இருக்குது? சரி, இதே நேரத்தில் அவங்களுக்காக போராடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் போராடுவாங்களா, ரெண்டு நாள் போராடுவாங்களா, மூணு நாள் அதை செய்தியாக்குவாங்களா, நாலாவது நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது ஈசா யோகா மையத்தை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸோ ஈசா மோகத்தின் யோகா மையத்தின் முன்னாடி வந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய குழுக்களோ அவங்கள தான் அவங்க முன்னிலைப்படுத்திக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே சுபஸ்ரீ மேலே அக்கறை இருக்கக்கூடிய தமிழக அரசு இருந்தது அப்படின்னா இந்நேரம் ஈசா யோகா மையத்தில் அந்த யோகா மையத்தை நடத்தக்கூடியவங்களோ அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரையோ கைது பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கா, அவங்கள கூப்பிட்டு விசாரணை நடத்திருக்காங்களா? 11ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து யோகா வந்து பயிற்சி வந்து வகுப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க. அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? யோகாவை தாண்டி அந்த பயிற்சி மையம் இரவு முழுவதும் வந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிற விவரம்லாம் வெளியில் வந்திருக்கா? இந்த விவரங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து தமிழக அரசு உருவாக்குமா? அந்த சிசிடிவி காட்சிகளை எல்லாம் காவல்துறை வந்து பப்ளிக்காக வெளியிடுவாங்களா? இந்த கேள்விகள்லாம் மக்கள் எழுப்பாமலாம் இல்லை. ஆனால் எழுப்பி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. செத்த புள்ள உயிரோட வரப்போதா அப்படிங்கிட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த 11 வயசு புள்ள வந்து பார்த்திங்கன்னா காலம்பூரா அழுதுகிட்டு தான் இருக்கும் பெத்த அம்மாவை நினச்சி. இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. ஸோ இங்கே அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. அதிகாரத்திட்டேருந்து நீங்கள் நியாயத்தை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ எங்களை மாதிரி யூடியூப்லாம் யாரையாவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, இவனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் உட்கார வச்சு கூடி கும்மாடி அடித்து மக்களை போட்டு குழப்பி ஏதோ ஒரு தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிற பேரில் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நடந்த துயரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் வெளியிலேயே சொல்ல முடியாது. பத பதச்சிட்டு அவங்க ஓடக்கூடிய காட்சி, அந்த நேரத்தில் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்ல நினச்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவித்தாங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லாமலே அவங்கள சாகடிச்சிட்டாங்களா இல்லை அவங்க செத்து போயிட்டாங்களா, இந்த கொஸ்டினுக்கு பெரிய அளவில் விடையே கிடைக்க போகிறதில்லை. நம்ம சில விஷயங்களை வந்து புறக்கணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கண்ணும் காணாமல் எவ்வளோ தூரம் வந்து பார்த்துட்டு ரோட்டில் வந்து கண்ணும் காணாமல் போகிறோம். அப்படிப்பட்ட நிகழ்வாக வந்து இன்றைக்கி ஈசா யோக மையத்தில் போய் செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவன் சிலை முன்னாடியும் ஆதியோகி சிலையாக அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மக்கள்லாம் அதிகமான பேர் இருக்காங்க. அப்போது ஈசா யோகா மையம் அந்த மாதிரி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எனக்கு தெரிஞ்ச அக்கறை இருக்கிற மாதிரிலாம் தெரில. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எது எதுக்கோ பெரிய அளவில் வந்து எதிர்வினைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சுபஸ்ரீயினுடைய மரணம், ஈசா யோகா மையத்தை பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எதிர்ப்பு வந்ததாகவே தெரில. அது யாரோ ஒருத்தருக்கு சமூகத்தில் எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனை, அந்த பொண்ணு எப்படி செத்துச்சுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தனை பற்றினா எந்த விதமான அக்கறையுமே கிடையாது.
இங்கே அக்கறைப்படுற மாதிரி நடித்து பேசுகிறவங்க எல்லாருமே உங்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர உங்களுக்காக பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இங்கே பேசக்கூடிய எல்லா நபர்களுமே ஒருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே அதிகாரங்கிறது தான் பெருசு. சாமானியனாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல தப்பை தட்டி கேட்குற அளவுக்கான அதிகாரங்கிறது நமக்கு கொடுக்கப்படலை. அந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதிலிருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்பை மட்டும்தான், அப்பாடா ஏந்தாலும் இன்றைக்கி தப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி விலகி போகக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்குது. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, யூபி உத்தரப்பிரதேசம் பீகார் பக்கம்லாம் போனீங்கன்னா பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு கூட கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சாமியாரெலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு சாமியாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து வீட்டில் போய் உட்கார வச்சு வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி சாமியார் வந்து போலி சாமியாராக தான் இருக்காங்க. அப்போது அந்த போலி சாமியாரை நம்பி போகக்கூடிய கூட்டம் வந்து நம்ம தானே நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்போ யார் போலி யார் உண்மைன்னு கூட தெரியாத அந்த ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்தாத மக்கள் இருக்கிறதுனால தான் சுபஸ்ரீ மாதிரியான ஏமாந்த மக்கள் வந்து இன்னமும் செத்து போயிட்டுருக்காங்க. தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு பாதியில் கிணத்துல விழுந்து கிடக்கிறாங்க. அதுக்காக வந்து அந்த பழனிக்குமார் அப்படிங்கிற அந்த கணவரால் போராட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அவங்க அம்மா கடந்து கதறி அழுகிறாங்க, என் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய பொண்ணு கிடையாது, ரொம்ப தைரியமான பொண்ணு. எப்படிங்க ஒரு யோகா பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசு பக்குவப்பட்டுருச்சுங்கிறீங்க, உட்காந்து தியானம் பண்ணுறீங்க, அப்படிப்பட்டவங்க எதுக்குங்க அவசர அவசரமாக ஓடணும்? இந்த கேள்வியை மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆளக்கூடிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான கட்ஸ் வந்து நமக்கு இருந்தாலும் அதனால் என்ன பிரயோஜனம்? எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஈசா யோகா மையத்தை நம்மளால் புறக்கணிக்க முடியுமா? ஒன்று, கண்டிப்பாக ஈசா யோகா மையத்துக்கு தமிழனாக இருக்கக்கூடிய நான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நான் இனிமேல் போகமாட்டேன் அப்படிங்கிற உங்களால் சபதம் எடுக்க முடியுமா? அதை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஈசா யோகா மையத்தையே புறக்கணிக்கிறேன், நான் இதை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்று. ரெண்டாவது, ஈசா யோகா மையத்தில் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தர் சந்தேகப்படுறாங்க அப்படின்னா அந்த நபர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வெளியில் நடந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்னு சொல்லிட்டு கை நழுவிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மத்திய அரசிட்டருந்து ப்ரெஷர். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஓகே, சாதாரணமாக வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க ஒரு கேஸ் நடக்கும்போது ஒரு பணத்தை வந்து எப்படிங்க எரிப்பீங்க? அந்த பணத்தை புதைக்கலாங்க செய்யணும், அவசர அவசரமாக எதுக்குங்க எரி விட்டுறீங்க? அவங்க குடும்பத்தில் அந்த வழக்கமே இல்லைங்கிறாங்க, எரியூட்டக்கூடிய வழக்கமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போது எரியூட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே கேட்க வேண்டிய தேவை இருக்குது. சரி ரைட், ஓகே, இதெல்லாம் வந்து சுபஸ்ரீயினுடைய மரணத்தோடு நிற்க போகிறதும் கிடையாது. அடுத்த இதே மாதிரி எக்கச்சக்கமான சுபஸ்ரீயோடைய கேஸை வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரியான யூடியூபர்ஸும் செய்தியாளர்களும் தொடர்ந்து அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சேட்டலைட் மீடியாவும் கொடுக்காது, இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடையாது. எப்படி கிணத்துக்குள்ளே சுபஸ்ரீயினுடைய குரல் வந்து எந்திரிக்க முடியாமல் அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சோ அதே மாதிரி தான் இந்த நாட்டில் நியாயமும் நீதியும் தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு. அது வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் இருக்காது. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத தவிர இங்கே வேறு எந்த விதமான வாய்ப்புமே இல்லைங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.